வணக்கம் அண்ட் வெல்கம் டு செல்லிட்ரைஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெல்லியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெம்பிள். அது என்னென்னா லோட்டஸ் டெம்பிள், கமல் மந்திர்னு சொல்லுவாங்க தமிழில், தாமரை கோயில். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் ஒரு பஹாய் வழிபாட்டு தலங்க. டெல்லியில் முக்கியமான சுற்றுலா தலமாகவும் இது இருக்குது. மற்ற அனைத்து பஹாய் வழிபாட்டு இல்லங்களை மாதிரியே இந்த தாமரை கோயிலையும் மதம் அல்லது வேறு எந்த தகுதியையும் பொருட்படுத்தாமல் எல்லா மக்களுக்காகவும் இது திறக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த பாலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து தாராளமாக இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம். இந்த கட்டிடத்தில் தாமரை இதழ் போன்ற வடிவத்தில் தனித்தனியாக நிற்கிற 27 வெண்பழி கற்களாலான அமைப்புகள் இருக்கு. இது மூணு சேர்ந்து ஒரு தொகுதியாக அடுக்கின மாதிரி 9 பக்கங்களில் இது வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க. 1986 1986 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த தாமரை கோயிலில் சுமார் 40 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு மத்திய மண்டபம், சென்டர் மண்டபமும், அதில் 9 கதவுகளும் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த மண்டபத்தில் ஒரே நேரத்தில் 1300 பேர் அமர்ந்து வழிபாடு செய்யலாம். இது வந்து எக்கச்சக்கமான விருதுகளை கட்டணக்கலைக்காக வாங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசின்ஸில் இதை பற்றின, இந்த கோவிலை பற்றின கட்டுரைகள் வந்து வெளிவந்திருக்கு. இது வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஜான்வரி மந்தில் போனீங்கன்னா, ஈவினிங்காக போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த கோவில் முன்னாடி இருக்கிற ரோடு தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கூட்ட நெரிசல் மிக்க ஒரு இடம்தாங்க. பொதுவாகவே டெல்லி சென்னையை விட அதிகமாக டிராஃபிக் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சரியான நேரத்தில் அங்கே போக வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்கள் போகிற நேரம் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீக்கெண்ட்ஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் வந்து இன்னும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். குறிப்பாக சுற்றுலா பயணிகள், டூரிஸ்ட்லாம் வந்து அப்போ ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஸோ வீக் டேஸில் நீங்கள் போங்க. இந்த லோட்டஸ் டெம்பிள் வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப அழகாக, கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லையா, ஊட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னா. அந்த மாதிரி நிறைய ஃப்ளவர் கார்டன்ஸ் இருக்கும். அங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக் அமைச்சிருப்பாங்க. அண்ட் அந்த கோவிலோட வடிவமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுனால சாயங்கால நேரத்தில் தான் வந்து இங்கே சுற்றுலா பயணிகளோட கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற மாதிரி வாசலில் நிறைய அங்கே வந்து இந்த மணி, அது மாதிரி கைவினை பொருட்கள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் நல்ல ப்ரைஸ்க்கே வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆப்போசிட் சைட்லேருந்து சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி வர்றீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணி அந்த என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும். அண்ட் ஒரு பெரிய க்யூ இருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் உள்ளே வந்துட முடியாது. ஸோ அந்த க்யூவில் வந்து கரெக்டாக லைன் ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அங்கே செக்யூரிட்டி செக்கிங் இருக்கும். ஏர்போர்ட்டில் பண்ணுற மாதிரி நம்மளோட பேக்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷலி இங்கே வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஸ்நாக்ஸ் எதுவுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அவுட் சைட் ஸ்நாக்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே உள்ளவும் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வெளியிலேயே நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் எந்த வெஹிக்கிளில் போகிறீங்களோ அதுலேயே வந்து, கார்லன்னா அதுலேயே வந்து நீங்கள் உங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வாங்க. இல்லைனா உங்களுக்கு கேட்டில் வந்து வாங்கிடுவாங்க. ஐ திங்க் அங்கே நீங்கள் கொடுத்துட்டு திரும்ப வரப்போ வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க ப்ரொசீஜர். இதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமே வந்து உங்களுக்கு இந்த அழகான தோட்டம் இருக்குங்க. தூரத்துலேருந்து நம்ம பார்க்குறப்பவே இந்த வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்தே இந்த வியூ இருக்கும். இதில் வந்து நம்ம லோட்டஸ் டெம்பிளை பக்கத்தில் போய் பார்க்குறப்ப எப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கேருந்து பார்க்குறப்பவே தெரியும். ஸோ நாங்கள் போன டைமில் நல்லா மிஸ்டியான ஒரு எஃபெக்டில் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இதை வந்து நம்ம தாஜ்மஹால்லாம் சின்ன வயசில் க்ரீட்டிங் கார்டில் பார்த்துருவோம்ல, கிட்டத்தட்ட அந்த பெர்ஸ்பெக்டிவில் இருக்குது பாருங்களேன். நடுவில் அந்த ரோடு, அதுக்கப்புறமா வந்து அந்த தாஜ்மஹாலோட அமைப்பிலையே இதுவும் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ எனக்கு என்னமோ இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறப்ப தாஜ்மஹால் பார்க்குற மாதிரியே தான் தோணுச்சு. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா இங்கே வந்து வித்தியாசமான பூக்கள் வந்து நிறையா இருந்தது. இந்த மாதிரி நிறையா சிவப்பு கலர்
கலரில் பூக்கள் இருந்தது. அது மாதிரி நிறைய நிறைய வெரைட்டியில் வந்து ரோஸ் இருந்தது. அதே மாதிரி மரங்களும் வந்து இங்கே நிறையவே இருந்ததுங்க. அண்ட் மெயின்டைன் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. 1986 வருஷம் டிசம்பர் 23 நாளில் திறக்கப்பட்டு 27th 27th அன்னைக்கு மக்களோட வழிபாட்டிற்காக இது அர்ப்பணிக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களும் நல்லா தான் இதை வந்து பராமரிக்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. நான் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே ஒரு சின்ன குப்பை கூட இல்லை. ரொம்ப அழகாக நம்மளோட மக்களும் வந்து இதை பாதுகாக்கிறதுல சுத்தமாக வச்சுக்கிறதுல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. 2001 பிற்பகுதியில் இது வந்து 70 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை ஈர்த்தது அப்படின்னு CNN நிருபர் ரிப்போர்ட்டர் மன்ப்ரீத் ஃபிரார் வந்து குறிப்பிட்டிருக்காரு. April 2014 தாமரை கோயிலுக்கு 100 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் வந்ததாக யுனெஸ்கோவிற்கான இந்தியாவின் நிரந்தர தூதுக்குழு தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த பஹாய் வழிபாட்டு இல்லத்தோட கான்செப்ட் என்னென்னா, மக்கள் வந்து எந்த மதத்தை சேர்ந்தவங்களானாலும் சரி, என்ன பாலினத்தில் இருக்கிறவங்கனாலும் சரி, பொதுவாக மக்கள் ஒரு இடத்துல ஒன்றா கூடி ஒரு ப்ரேயர் பண்ணுறப்ப, நல்ல விஷயங்களை நினைக்கிறப்ப அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கு வந்து ஒரு பெரிய பவர் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கான்செப்ட். அதனால் வந்து இந்த கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்ற கோவிலில் இருக்கிற மாதிரி நிறைய அர்ச்சகர்கள் இருப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து நடக்காதுங்க. ஒரு பெரிய தியான சென்டர் மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து நம்ம உள்ளுக்குள்ள போனோன்னே நமக்கு வந்து நம்மளை வெயிட் பண்ண. இந்த பஹாய் வழிபாட்டு இல்லத்தோட கோவிலோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து எந்த மதத்தை சேர்ந்தவங்கனாலும் சரி, எந்த வயதினை சேர்ந்தவங்கனாலும் சரி, எந்த பாலினத்தை சேர்ந்தவங்கனாலும் சரி, அவங்களுக்கு வந்து என்ன பேக்ரவுண்டில் இருந்தாலும் சரி, இங்கே வந்து வழிபடலாம். எல்லா மக்களும் ஒன்று தான் அப்படிங்கிறது தான் வந்து இதோட கான்செப்ட். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பலவிதமான மக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிறப்ப, அமைதியாக தங்களோட வேண்டுதல்களை பற்றி வேண்டுறப்ப, இல்லை நல்ல விஷயங்களை நினைக்கிறப்ப அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த சக்திக்குமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பவர் இருக்குது அப்படின்றதான் இந்த கான்செப்ட். இது வந்து நம்ம அந்த கோவிலுக்குள்ளே ஏறுறோம் இல்லையா, அப்போவே வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் இட்ஸ் லைக் இன்ட்ரடக்ஷன் செஷன் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு சொல்லுவாங்க. தவிர இந்த கோவில் பற்றின சில விளக்க புத்தகங்கள் இதெல்லாமே வந்து அங்கே தருவாங்க. ஸோ இந்த கோவில் வந்து ஏன் மக்கள் கூட்டம் அலைமோதுது, தமிழில் பார்த்துருப்பீங்க, மக்கள் கூட்டம் அலைமோதும் தாமரை கோவில், லோட்டஸ் டெம்பிள் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இது வழிபாட்டு நம்பர் ஒன் ரீசன் வந்து இது வழிபாட்டு தலம் அப்படிங்கிறத மீறி ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவும் இருக்குது. இன்னொன்று, டூரிஸ்ட் அட்ராக்ஷனுங்கிறதும் மீறி இது வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிம்மதியை கொடுக்குற ஒரு இடமா இருக்குது. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இங்கே நிஜமாகவே நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க. இப்போ நம்ம தாஜ்மஹாலோ இல்லை வந்து குதுப் மினாரோ வேறு எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அங்கே வந்து அந்த ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். பட் அதே சமயத்தில் ரொம்ப மன நிம்மதியோ அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் கிடைக்காது. பட் இந்த கோவிலில் நிஜமாகவே அந்த ஃபீல் இருந்தது. அது மாதிரி இது என்ன பழம்னே தெரியல, இங்கே வந்து இந்த ஆரஞ்சு ஆரஞ்சு மாதிரியும் தெரியல, இது என்னன்னு தெரியல. பட் ஒரு பழமரம் இங்கே இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது, என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா, குட்டி குட்டி ட்ரீஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊற்று கொடைக்கானல் மாதிரி அழகாக அந்த புஷஸ்லாம் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இதெல்லாம் ரசிச்சுட்டே வந்து நம்ம நடக்கணும். முக்கியமாக ஒரு விஷயம், நடக்கணும் ரொம்ப தூரம், அது போன உடனே வந்துடாது. ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து தான் இந்த கோயிலுக்குள்ள வரணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த கோவிலோட க்ளோஸ்அப் வியூ நான் காமிச்சிருக்கேன் பாருங்களேன். தாமரை மலர்களோட அந்த இதழ் விரிஞ்சிருக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் வந்து அந்த கட்டடத்தோட அந்த கோவிலுடைய அமைப்பு. இந்த கமல் மந்திர், லோட்டஸ் டெம்பிள், தாமரை கோவிலோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 1953 இந்த கோவிலுக்கான நிலம் வந்து கொள்முதல் செய்யப்பட்டு கோவில் கட்டுமான பணிக்கான அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க. அதாவது 1953
இந்த நிலத்தை வாங்கிறதுக்கு ஹைதராபாத்தோட ஆர்டிஷர் ரஸ்டாம்போர் அப்படிங்கிறவர் வந்து பெரும்பகுதி நிதியை கொடையாக கொடுத்துருக்கிறாரு. 1953 1953 வருஷம் தன்னோட வாழ்க்கையோட முழு சேமிப்பையும் இதோட கட்டுமானத்திற்காக கொடுத்தாரு. ஆனால் 1980 இதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுச்சு. அவ்வளோ வருஷம் கழிச்சு தான் 1986 வந்து இது வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ மேலே நம்ம வந்து உள்ளே போனதுக்கப்புறமே, படியேறி போனதுக்கப்புறமே, இந்த மாதிரி ஒரு தண்ணீர் இருக்கிற ஒரு குளம் மாதிரி, நம்ம நார்மலாக கோவில்களில் குளம் இருக்கும் இல்லையா, அதுவே வந்து மாடர்னாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு மாடர்னான வெர்ஷன், தெப்ப குளத்தோட மாடர்ன் வெர்ஷன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்தது, பட் அது ஸ்விம்மிங் பூல் கிடையாது, ஒரு மாடர்ன் வெர்ஷனான தெப்ப குளம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் ரொம்ப சில்லுன்னு இங்கேயே வந்து நின்றுட்டே இருக்கலாம் போல் இருந்தது, அந்தளவுக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்ததுங்க. ஸோ அங்கேருந்து இப்படி படி ஏறணுன்னு இந்த தாமரை பூவோட அந்த இதழுக்குள்ளே நம்ம நுழைஞ்சு போகிற மாதிரி அமைச்சிருந்தாங்க. பாருங்களேன், இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பூவுக்குள்ளே நம்ம வந்து போய் நுழையிற மாதிரி அந்த கோவிலுக்குள்ளே அப்படி வந்து அதை செஞ்சுருந்தாங்க. உள்ளே போனேன்னு நான் சொன்ன மாதிரி வெளியிலேயே நமக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அந்த கோவில் பற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே அனுப்புவாங்க. நம்ம உள்ளே போகிறப்ப முக்கியமான விஷயம், நம்மளோட செல்ஃபோன் வந்து பேக்கில் சைலண்ட் மோடில் போட்டு வச்சிடணும். உள்ளுக்கில் வந்து கோவிலுக்குள்ளே ஃபோட்டோகிராஃபும் சரி இல்லை வீடியோ எடுக்கிறதும் வந்து அலவுட் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான தியான மண்டபம் மாதிரி இருந்ததுங்க. ஒரு 1300 மெம்பர்ஸ், 1300 பேர் ஒரே சமயத்தில் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி வகையில் பெருசாக இருந்தது. நீங்கள் அந்த மண்டபத்துக்குள்ளே, தியான மண்டபத்தில் உட்காந்து நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேத புத்தகங்கள் கூட நீங்கள் அங்கே உட்காந்து அமைதியாக படிக்கலாம். ஆனால் அங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறதோ இல்லை வந்து இசைக்கருவிகள் வச்சு பாடுறதுக்கோ வந்து அலோட் கிடையாது. அதுக்கப்புறமா அங்கே அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மெடிடேஷன் சென்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனே ரொம்ப வேறு மாதிரி வித்தியாசமாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அங்கே வெளியில் நமக்கு வரவே மனசு வராது அந்த அளவுக்கு இருக்குங்க. அதுக்கப்புறமா இன்னொரு வழி வழியாக நம்ம வந்து வெளியில் வந்துட வேண்டியது தான். வெளியில் வந்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு காமிச்சேன்ல அந்த தெப்ப குளம் மாதிரி, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வியூ இருக்கும், குளம் இருக்காது பட் அந்த வெளியில் அந்த மாடி கிட்டத்தட்ட பால்கனி மாதிரி இருக்கும், அங்கே நின்று நம்ம அந்த ஃபுல் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அவ்வளோதான், முடிச்சுட்டு நம்ம வந்து வெளியில் வந்தாச்சு. ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து அங்கே நம்ம வந்து ஆக்சுவலாக உள்ளே போகிறதுக்கு இருக்கிற பாதைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக தான் வந்து எக்ஸிட் இருக்கும். அந்த எக்ஸிட் ஆகி வர்ற வழியில் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, அது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பொதுவாக டூரிஸ்ட் ஸ்பாட்டில் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா, ஸோ இந்த டெம்பிள் பொறுத்த வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அவ்வளோதான், வெளியில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் தேவைன்னா இங்கே குட்டி குட்டி திங்ஸ்லாம் நிறையா இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அந்த ஊர் மக்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி ரசிச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாட்டா பை, சி யூ அண்ட் டேக் கேர்.